हेलो एवरीवन, वेलकम टू रंगास किचन। एपपार इडली दोसा अप्डीन पोर्तुक बदिला और डिफरेंट आना सॉफ्ट आना टिफन इनिकी पाकला, अदुदा मोरकुल। वांगे इदु एपड़ी सेयर्दिन पाकला। इंद मोरकुल कु तेवियाना पुरुल अरसी मावु, मोर मुलगा, करुवेप्ल, उलुत्तम परुप्पु, कडुगु, पेरुंगायम। इंद अरसी मावु ग्रैंडर ना और ना मुना अरची वो नैचुरल अवे पिछड़ी वह सपोज उ डरक्ट मवल यूस पड़ोना अरचि वे ना तय सेकन अलिप टेस्ट को मोरक नो कड़ा इनये काय वे का कड़गु पेरंगायम ताल मुड़ अल्वक नॉन स्टिक यूस पड़ूंगे नया कुटाल पता है इतनी ना वो मूणु स्पून विटर इतना मोर कूल मोर मिगड़ा रोम टेस्टिया இப்போ செவந்திருச்சி உளுத்தம் பருப்பு நான் இந்த மோர் அரிசி மாவை விடுறேன் அதுல இது கிரைண்டர்ல அரைச்சதுனால நான் உப்பு போட்டு தான் வச்சிருக்கேன் அப்பதான் புளிக்கும் சப்போஸ் நீங்க ரெடிமேட் மாவை mix பண்ணீங்கனா உப்பு தயிர் போட்டு கலந்து வெச்சுக்கோங்க மாவெல்லாம் போட்டேனா ஒரு 2 3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு அப்புறம் மூடி போட்டு வேக விடலாம் நீங்க பச்சரிசி யூஸ் பண்ணாலும் சரி புழுங்கரிசி யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துலயுமே இந்த மோர்கூல் கலர முடியும் புழுங்கரிசி மாவு கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அப்ப நல்லா தண்ணி விட்டு கரைச்சுக்கணும் அத சரி இப்ப இத மூடி போட்டு நான் வேக விடுறேன் நடுவுல ஒரு தடவை இப்ப கலரி விட்டுர்க்க மூடி எடுத்து இப்ப இந்த தண்ணியா இருக்குறதெல்லாம் கெட்டியாகற வரைக்கும் கலரிக்கலாம் அதுக்கு அப்புறம் மூடி போடலாம் போட்டா போதும் சோ இப்ப கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்தி போய் கண்டென்ட்ஸ் கெட்டியா இருக்கு இப்ப ஒரு தடவை நல்லா கலரி விட்டு இத மூடி போட்றலாம் मीडियम फ्लेम ओके गैस आलमोस्ट डन इनको एव एना पिड़ो ना तेना विटक उंत कुकी आयिल ओके यूस पड़ा इात्र तेटे कई तुटे अमक पांग கையில ஒட்டல இப்ப இத அணைச்சிரலாம் இத கேக் மாதிரி பீசஸ் போட போறேன் சோ ஒரு ப்ளேட்ல நல்ல எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் இத அணைச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நாம அந்த தட்டல போட்டு ஃபிளாட்டன் பண்ணி பீஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு ஃபிளாட்டன்ட் பாத்திரம் வச்சு இத ஃபிளாட் பண்ணிக்கோங்க பேஸ் எதுக்கு ஃபிளாட்டா இருக்கோ அத வச்சு மைல்ட் சூடா இருக்கப்பயே கொஞ்சம் இத கட் பண்ணிக்கலாம் நீங்க நிறைய தண்ணி விட்டு கலந்துட்டீங்கனா ஒண்ணும் தப்பு கிடையாது அந்த அளவுக்கு அது சாஃப்ட்டா தான் வரும்
मोर कूड रेडी आयिच्चु உங்களுக்கு பீஸ் போட வரலனா அது அல்வா மாதிரி கையில நல்ல சாஃப்ட்டா வரும் அதையும் அப்படியே எடுத்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சோ फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பை